உலகெங்கிலும் வாழும் தமிழ்நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிம்பிள் டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெசர்ட் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம பேக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அடுப்பு பற்ற வைக்காமல் ரொம்ப சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் மேரி பிஸ்கட், நான் வந்து ஒரு பாக்கெட் மேரி பிஸ்கட் எடுத்திருக்கேன். இது வந்து 15 ரூபாய் இருக்கக்கூடிய மேரி பிஸ்கட். இப்போ இந்த பிஸ்கட்டை எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த மிக்சி ஜாரில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பவுடராக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இதை நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றிடலாம். இப்போது பவுடர் பண்ண இந்த பிஸ்கட்டை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு உருக்கிய வெண்ணெய், அதை வந்து இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எதுக்காக நம்ம வந்து பட்டர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வைக்கக்கூடிய ஃபஸ்ட் லேயர் நல்லா உங்களுக்கு கீழே அழகாக செட் ஆகியிருக்கணும், அதுக்காக தான். ஸோ நீங்கள் வெறும் பவுடராக நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம செய்யக்கூடிய டெசர்ட் வந்து கரெக்ட் ஃபார்மில் வராது. அதை வந்து இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வரணும். ஸோ அதுதான் கரெக்டான பதம். இப்போது இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் லேயராக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பிஸ்கட் பவுடரை இதில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஈவனாக இருக்கிற மாதிரி அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டனாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நல்ல ஒரு டெப்த்தாக இருக்கக்கூடிய கேக் பவுல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த டெசர்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. இதை ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அடுத்ததாக இதுக்கு நடுவில் வைக்கக்கூடிய க்ரீம் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஹரிமா ப்ராடக்ட் இருக்கக்கூடிய விப்பிங் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படிலாம் ஃப்ரெஷ் க்ரீமாகவே கிடச்சா கூட நீங்கள் அதை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கெட்டில் இருக்க பவுடர் பிரித்து போட்டாச்சு. அடுத்தது நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய ஏடோடு இருக்கக்கூடிய பாலை வந்து இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு திக்கான ஒரு க்ரீம் வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நான் ஊற்றிருக்கிறது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக் பேட்டர் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நமக்கு திக்காக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் சுகரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் சுகரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய விப்பிங் க்ரீம் இங்கே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த டெசர்ட்டுக்கு. இதோட சேர்த்துட்டு அழகாக வந்து லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இதையும் உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஃப்ளேவர் பிடிக்கலாம், நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் போட்டுக்கலாம். பைனாப்பிள் ஃப்ளேவர் எது வேணாலும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பிஸ்கட்டை வந்து நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ட்ரீட் பிஸ்கட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி பொடி பொடியாக இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அழகாக வந்து நம்மளுடைய விப்பிங் க்ரீமில் அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சுருந்தது இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ சூப்பராக வந்து 10 நிமிஷத்தில் செட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் லேயராக நம்ம இந்த விப்பிங் க்ரீமை இதில் சேர்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் லேயர் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த க்ரீமையும் அழகாக வந்து ஃபுல்லாக சூப்பராக வந்து ஈவனாக வந்து செட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து செகண்ட் லேயரும் நம்ம வந்து அழகாக ஈவனாக வந்து வச்சிட்டோம். இப்போது இதில் கடைசியாக கொஞ்சமாக வந்து பிஸ்கட்டை வந்து மேலே இன்னொரு லேயர் வந்து நான் அடுக்கிக்க போகிறேன். நான் வந்து மேரி பிஸ்கட் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு லேயராக வந்து அடுக்கிக்கிறேன். உங்களுக்கு எந்த பிஸ்கட் விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்து அடுக்கிக்கலாம். ஸோ அழகாக வந்து சின்ன சின்ன பீஸாக ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஒரு 3-4 மணி நேரம் இது செட் ஆகிற வரைக்கும் இதை விட்டுடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 hours ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சிங் கொடுக்கறதுக்காக நம்ம சாக்லேட்டை இப்போ வந்து இதில் மெல்ட் பண்ணி அது மேலே 4th layer நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து இங்கே ஸ்வீட்டாக நட்ஸ் போட்டு இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் வந்து பாதி பார் எடுத்திருக்கேன். அதே மாதிரி டார்க் சாக்லேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி பார் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட்டை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்கும் போது இதை மேலே வச்சு நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைக்க ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டரை வந்து இதில் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை மெல்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுடைய சாக்லேட் சிரப்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த டெசர்ட்டில் இதை மேலே வந்து லாஸ்ட்டு ஃபைனல் டச்சிங் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதை மேலே வந்து இந்த சாக்லேட்டை ஃபுல்லாக ஊற்றிட்டு அழகாக வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி அழகாக பரப்பி விட்டுருங்க. ஆல்ரெடி இந்த சாக்லேட்டில் நிறைய நட்ஸ் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா வந்து நட்ஸ் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளைனாக கூட விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறைய நட்ஸ் வந்து நீங்கள் மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ஈவனாக வச்சாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 minutes வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வச்சு அந்த டெசர்ட் சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும் 3 layers ரொம்ப அழகாக தெரியுது. மேலே இருக்கக்கூடிய சாக்லேட், நடுவில் க்ரீம், அதுக்கப்புறம் அடியில் வந்து இந்த பிஸ்கட் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு சாக்கோ பீஸ் ஆட்டாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் அது. ஸோ பாருங்கள், அந்த லேயர் உங்களுக்கு தெரியும். கீழே பிஸ்கட்லாம் சூப்பராக வந்து லேயர் லேயராக உங்களுக்கு சூப்பராக தெரியுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேக்கிங் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு டெசர்ட் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.